அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கோப்பறைக்குள்ள பல படங்கள் நான் வச்சுருக்கேன், 50 படங்கள். அந்த 50 படங்களையும் ஒரு மின்னூலாக மாற்ற விரும்புகிறேன், பிடிஎஃபாக மாற்ற விரும்புகிறேன், சரிங்களா? அதுக்கு வந்து 2-3 வழி இருக்குது. நான் வந்து gscan2pdf அப்படிங்கிற கருவியை வந்து நான் வந்து பயன்படுத்தி எப்படி மாற்றுறதுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ அந்த டெஸ்க்டாப் பாருங்கள் நீங்கள். இப்போ இங்கே வந்து 1909 இருக்கு இல்லைங்களா, 001லேருந்து சுழியும் 50 வரைக்கும் நான் வந்து அந்த கோப்புகளை இந்த கோப்புறையில் போட்டு வச்சுருக்கேன். சரி, அந்த கருவியை வந்து எப்படி நம்ம நிறுவலாம் அப்படின்னா, சுடு ஆப்டிக் இன்ஸ்டால் gscan2pdf போட்டிங்கன்னா அது வந்து தன்னுடைய இப்போ கடவுச்சொல் கொடுத்தீங்கன்னா அந்த கட்டளை நிறைவேற்றும் அது, சரிங்களா? அப்போ அது என்ன சொல்லணும், என்ன அளவில் நிறுவுது, என்ன எல்லாமே சொல்லுவோம் நீங்கள். ஆ, சரின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியில் நிறுவி இது இப்படி தான் காமிக்கும். அது காமிச்ச பிறகு அந்த கருவி எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அது, சரியா? இப்போ நம்ம செயல்படுத்தி பார்ப்போம். அதை நிறுவிட்டேன். நீங்கள் வந்து இப்படி கட்டளை வழியாகவும் செய்யலாம், உங்கள் லினக்ஸ் கணினியை பொறுத்து மென்பொருளகத்து வழியாகவும் செய்யலாம், சரிங்களா? அது எப்படின்னா, அந்த திறந்துட்டு உங்கள் இணையவகத்தை பொறுத்து நான் என்ன சொல்கிறேன், ஜி ஸ்கேன் டு பிடிஎஃப். இதன் வழியாக செய்கிறது தான் எப்பவுமே உகந்தது, சரிங்களா? இந்த இதுதான், இது இதன் வழியாக நீங்கள் போய் நிறுவிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இப்போ அதை நான் வந்து லான்ச் பண்ணுறேன், சரிங்களா? அந்த அதை வந்து நான் இங்கே குறித்து வச்சுருக்கேன், இந்த இடத்துல சுருக்கமாக வச்சுருக்கேன், அடிக்கடி பயன்படுத்துகிறனால இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்துடுச்சு. அதை மூன்றாவது சிறு விவரப்படம் இருக்குங்களா, ஐகான், அதை அழுத்துறேன். ஓ, ரெண்டாவதாக இருக்கிறத அழுத்துறேன், மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் கனிமிசை பகுதியை வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பாரு, ஸ்கேன் உருவாக வந்துச்சு பாருங்கள். ஜி ஸ்கேன் வந்த பிறகு அந்த கோப்புறையை உருவாயிடுது, உள்ள எதுவுமே இல்லை, சரியா? இப்போ நான் எல்லா படத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன் பாருங்கள். அது ஏன் அது மாதிரி காமிக்குது அப்படின்னா, அது ஸ்கேனர் கருவி இல்லைன்னு சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். தேர்ந்த படத்துக்கு பிறகு இந்த கோப்புறையை, புதிய கோப்புறையை அந்த கருவி உருவாக்குனது இல்லையா, அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எல்லா படமும் வந்திருக்கும். ஒரு படி எடுத்துக்கும், எதிலிருந்து அப்படின்னா இதிலிருந்து எடுத்துக்கும், மூலக்கோப்புறையிலிருந்து எடுத்துக்கும். இதன் மூலிமா வந்து நம்மளுக்கு எந்த விதமான இழப்பும் வராமல் இந்த கருவி செஞ்சு தரும் அப்படிங்கிறது இந்த கருவியோட இன்னொரு சிறப்பு. சரி, இதுக்குள்ளே வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் 50 வச்சுக்கிங்களேன், இங்கே 50 இருக்கு இல்லையா, கோப்பு, அதாவது படப்பக்கம் 50, அதாவது இந்த 50 படங்கள் உள்ளார இருக்குது, 49வது படம், அது 50வது படம் இல்லைங்களா. இப்போ இந்த கருவியில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரிசை மாறி இருந்துன்னு வச்சுக்கலாம், சில சமயம் 49, 50 மாறி போச்சுன்னா அதை பிடிச்சி அப்படியே மாற்றிக்கலாம். நம்ம வரியை இப்படி இழுத்து மாற்றிக்கலாம் நம்ம, பாருங்கள், 50-49. இப்போ 50 தூக்கி நான் மேலே போடுறேன் பாருங்கள், போட்டேன். இப்போ 49 கடைசியாக வந்துருச்சு, 50 மேலே வந்துருச்சு. சரி, நான் திரும்ப பழையபடி கொண்டு போய் போடுறேன், அதாவது 50 கடைசியில் தூக்கி போடுறேன், அல்லது 49 தூக்கி மேலே போடுறேன். போட்ட பிறகு இதில் பார்த்தீங்கன்னா 2 முறை மாற்றிருக்கேன் இல்லைங்களா, 50, 52, அந்த வரிசை எண் வந்து உங்களுக்கு வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துது அது. சரி, இப்போ 1, 2, 3, 4வது என்ன சிறு விவரப்படம் ஐகான் சேவ்னு சொல்லுது, அழுத்துனீங்கன்னா இது வந்து சேமிப்பு ஆகும். உங்கள் கண்ணுடைய திறனை பொறுத்து, இந்த கோப்போட அளவை பொறுத்து அது வந்து நேரத்தை காட்டும். எல்லாமே இல்லை, ஒரு சில பக்கங்கள் மட்டுமாங்க, எல்லாமே தான் பிடிஎஃபாக மாற்றி நிறையா வடிவம் அதில் வருது, நான் பிடிஎஃபாக தான் மாற்ற விரும்புகிறோம். இயல்பு இருப்பாக அதுதான் இருக்கும், டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். இந்த கோப்புறைக்கு நான் பேர் வச்சுக்கிட்டேன், மெட்டாடேட்டாவில், சரிங்களா, வச்சுக்கிட்டேன். ஆசிரியர் குறிப்பெல்லாம் எழுதலாம். அப்புறம் இது சேமித்த பிறகு திறந்து காமின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், சேமிக்கிறேன், எந்த இடத்துலன்னு கேட்குது அது, நான் கனிமிசை பகுதி, அந்த கோப்பின் பெயர் இது தான் நான் சொல்கிறேன், சரியா? 21 இயல்பு இருப்பாக என்ன பண்ணால் அந்த தேதியை மட்டும் அது போடும், 7ஆம் தேதி 3வது மாதம் 2022 காமிக்குது. நான் சேமிக்கிறேன், பாருங்கள் பிடிஎஃப் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு, சேமிக்கிறேன்.
இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோப்பு மறைஞ்சிரும் பாருங்களேன், மின்னூல் உருவாகிக்கிட்டு இருக்குது. உருவான பிறகு இந்த கோப்புரை, புதிய கோப்புரை, அந்த கருவி எடுத்த கோப்புரை மறைஞ்சிரும். இந்த மின்னூலை திறந்து காட்டும். அதுவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கண்ணினுடைய திறனை பொறுத்து அது மாறும். அது பாருங்கள் உருவாகிடுச்சு. அது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதுக்கு முன்னால் நம்ம பார்ப்போமே, கருவி எடுத்தால் இது வந்து மறையும் அது. ஆச்சுங்களா, இந்த கருவியை நான் மூடிட்டுனா அது மறைஞ்சிடும். அது பாருங்கள், இதை வந்து இயக்கத்தை மூடிட்டேன், ஆனால் மின்னல் உருவாகிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு நிற்கக்கூடாது. இது முழுமையாக அந்த மின்னூலை வந்து பார்த்துங்க, 50 பக்கம் இருக்குதான்ட்டு. இங்கேயே கீழே காமிச்சிருச்சு, 50 வரைக்கும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த கருவியை வந்து நான் ஏக்கத்தை நிறுத்தி மூடிடுறேன். அப்போ என்னென்னா, அந்த கோப்புரையும் தற்காலிக கோப்புரையும் மறைஞ்சிரும் அது. சரிங்களா, சரி. இப்போ இந்த பக்கத்தை திறந்து பார்ப்போம், பிடிஎஃப் உருவான பிடிஎஃபை. இது பார்த்திங்கன்னா, முதல் 2 பக்கம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அடுத்து வந்து உங்களுக்கு பெருசாக காட்டும். உங்களுக்கு இது வந்து சில நேரங்கள் அது மாதிரி வரும், நீங்கள் ஒன்றும் தயங்க வேணாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் அது. அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து முனையத்தின் வழியாக இருக்கக்கூடிய நுட்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப எளிமையாக வரும். இந்த கருவியை நான் குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து மின் உடலும் பண்ணலாம், அப்படியே இதுவும் பண்ணலாம். சரிங்களா, சரி. மற்றும் ஒரு நுட்பத்தை நம்ம வந்து பார்ப்போம். இந்த மின்னூலாக மாற்றுறதுக்கு 2-3 முறை இருக்குது. இந்த முறையில் என்னுடைய கணினியில் சில மேம்பாடுகள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. பாருங்கள், இது அதை விட பெருசாக இருக்குது, இது அதை விட சின்னதாக இருக்குது, இது அதை விட பெருசாக இருக்குது, இது ரொம்ப எல்லாத்த விட சின்னதாக இருக்குது. இப்படி வர்றதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த கருவியில் அது இருக்கிற மாதிரி தெரில, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து முனையத்தின் வழியாக செய்கிறத எப்படிங்கிறத பார்ப்போம். இதே கோப்புறையை வச்சு, கோப்புறையில் உள்ள கோப்புகளை 50 கோப்புகளை வச்சு செய்கிறத பார்ப்போம். வணக்கம்.